Hi friends, welcome to Kind's Yummy Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம குக் வித் கோமாளியில அஸ்வின் செஞ்ச டிஃபன் கேரியர் டாஸ்க் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபுல் ரெசிபி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரட் அல்வா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து மூணு கேரட் மீடியம் சைஸாக எடுத்து நல்லா அந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். அதை வந்து ஒரு கடாயில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திட்டு துருவி வச்ச கேரட்டை போட்டுடலாம். கேரட் நல்லா சால்ட்டை பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் நல்லா காய்ச்சின பாலை சேர்த்திக்கலாம். இந்த பால்லேயும் நல்லா கேரட் வேகணும். ஆல்ரெடி நான் வந்து கேரட் அல்வா வீடியோ ஃபஸ்ட்டே போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இப்போ பால்லேயும் நல்லா கேரட் வெந்து வரணும். அப்போ தான் கேரட்டோட பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ கொஞ்சம் ட்ரை ஆனக்கப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை ஆட் பண்ணக்கப்புறம் மறுபடியும் கேரட் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட்டு குழஞ்சி வரும், அது நல்லா ட்ரை ஆகட்டும். பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு லைட்டாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னொரு கடாயில் நம்ம வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சேர்த்திக்கலாம். நீங்கள் என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், பாதாம், திராட்சை, இது கூட சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்திக்கிறேன். நல்லா இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் சேர்த்திட்டுக்கலாம். இப்போ நம்ம கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி லஸ்ஸி. ஒரு மிக்சி ஜாரில் ஸ்ட்ராபெரி கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கப் தயிர், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன், அப்புறம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்திக்கலாம். ரொம்ப பால் சேர்த்தினோம்னா தண்ணி மாதிரி ஆயிரும். லஸ்ஸி வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா. ஒரு பவுலில் கர்ட் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் ஒரு 1/2 லெமன் நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப்சிக்கமோ ஆனியனும் இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுட்டு சேர்த்திக்கலாம். அடுத்தது டொமேட்டோ பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கலாம். டொமேட்டோ ஒன்று சேர்த்திருக்கேன். அந்த மாதிரி மசாலா கூட நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பன்னீர் வந்து கியூப்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இப்போ பன்னீரும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு ஸ்டிக்கில் இந்த மாதிரி லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோ, அப்புறம் பன்னீர். பாருங்கள் மசாலாலாம் எவ்வளோ நல்லா கோட் ஆகிருக்குன்னு. நீங்கள் பேனில் கூட வச்சு குக் பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து டைரக்ட் ஃப்ளேமில் பண்ணுறேன். இப்போ டேஸ்ட் ஒன்றுமே சூப்பராக இருக்கும். டைரக்ட் ஃப்ளேமில் பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ஏன்னா கையில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பன்னீர் வந்து சீக்கிரம் குக் ஆயிரும் இல்லையா. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் இந்த மாதிரி டர்ன் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே குக் ஆகிடுச்சு. பாருங்கள் அங்கங்கே நல்லா டார்க் இதாகிருக்கு. பன்னீரும் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம பன்னீர் டிக்கா ரெடி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீஸ் புலாவ். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கர்லேயும் செஞ்சிடலாம். 1 பாட் ரெசிபி மாதிரி தான். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பேலீஃப் தென் ஸ்பைசஸ் எல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாம் சேர்த்திக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், 3 பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்திக்கோங்க. அப்புறம் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் அதே சேர்த்திட்டு நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெங்காயம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகட்டும். அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அப்புறம் பச்சை பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கப் சேர்த்திக்கேன். அதையும் நல்லா சால்ட்டை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திட்டு இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஊற வச்சு சேர்த்திக்கிறேன். அரிசி சேர்த்திட்டு எந்த டம்ளரில் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதே அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் தண்ணி சேர்த்திக்கணும். ஸோ நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 1/2 டம்ளர் தண்ணி அளந்து சேர்த்திக்கிறேன்.
தண்ணி சேர்த்தியாச்சு. இப்போது ஒரு விசிலே இறக்கிடலாம். ஏன்னா பாஸ்மதி ரைஸ் இல்லையா, ஸோ சீக்கிரம் குழஞ்சிரும். ஸோ ஒரே விசில் இறக்கி எடுத்துடலாம். ஒன் விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம பீஸ் புலாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் டிஷ் எல்லாம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனியன், வினிகரில் ஆனியன் சேர்த்திக்கலாம். ஆனியன் பெரிய வெங்காயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் வினிகர், ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். பிகாஸ் வினிகர் வந்து ரொம்ப இதாக இருக்க மாதிரி இருக்கும், ராவாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஒரு கால் கப் தண்ணி சேர்த்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் ஊறுனா, வினிகரில் ஆனியன் ஊறுனா நல்லாயிருக்கும். ஆனியனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கர்டில் பார்த்தீங்கன்னா பூந்தி சேர்த்திருக்கேன், அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இலையில் சர்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேரட் அல்வா. அடுத்து நம்ம டேஸ்டியன் தந்தூரி பன்னீர் டிக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பீஸ் புலாவ். இலையே சும்மா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா ரெசிபியுமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஆனியன், பூந்தி, ஸ்ட்ராபெரி லஸ்ஸி. அவர் பண்ண கும் மட்டர் மலாய் ரெசிபி வந்து நான் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அது ஏற்கனவே போட்டுட்டனால அந்த வீடியோ வந்து இதில் நான் ஆட் பண்ணல. ஸோ அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபியும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மஷ்ரூம் ரெசிபி எங்கடா காணும்னு பார்க்காதீங்க, கீழே இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் அகெயின் சொல்கிறேன், இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.